மக்களின் சேனல் கரண்ட் டிவி. கடவுளின் தேசம்னு கேரளாவை வர்ணிப்பாங்க. அந்த கடவுளின் தேசத்துல மிதக்கிற படகு வீட்டு சொகுசு அனுபவங்களை பூலோக சொர்க்கம்னு சொல்லுவாங்க சுற்றுலா பயணிகள். கேரள மாநிலம் ஆலப்புழா இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட் ஏரியா. இங்க இருக்கிற ஏரியில நூற்றுக்கணக்கான படகு வீடுகள் இருக்கு. இதை நாம வாடகைக்கு எடுத்து குதூகலமா மிதக்கலாம். சிங்கிள் பெட்ரூம் முதல் 10க்கு மேற்பட்ட அறைகள் உள்ள பிரம்மாண்ட படகு வீடுகள் வரை நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பகல்ல சிறுசிருக்கிற காத்துல சுத்தியும் பசுமையான இயற்கை அழகை ரசிக்கலாம். அப்படியே ராத்திரி ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் வசதிகளோட தங்கிக்கிட்டு அந்த இருள் சூழ்ந்த இரவை படகுலேயே அனுபவிச்சு கொண்டாடலாம். இந்த படகு வீட்டில் குடும்பத்தோட போய் குதூகலமாகவும் இருக்கலாம், ஆஃபீஸ் மீட்டிங் பார்ட்டிகள்னு அமர்க்கலமாகவும் நடத்தலாம். இந்த பரவசமான அனுபவத்துக்கு தான் இந்தியாவில் அத்தனை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான டூரிஸ்ட்டுகள் கேரளாவுக்கு வந்து போகிறாங்க. இப்படிப்பட்ட அழகான படகு வீட்டு அனுபவம் ஆபத்தாகவும் முடிஞ்சது தான் அதிர்ச்சி அடைய வைக்கிற நியூஸ். ரெண்டு நாளைக்கு முன்னால் சென்னை வேளச்சேரியை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் 3 பேர் ஆலப்புழா வந்து ஒரு படகு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினாங்க. நேற்று முன்தினம் அதிகாலை 5 மணிக்கு அவங்க தங்கியிருந்த படகு வீட்டுக்குள்ளே குபு குபுன்னு தண்ணீர் வந்திருக்கு. அலறி அடித்து அவங்க போட்ட சத்தம் கேட்டு படகு ஊழியர் பாய்ஞ்சு வந்து அந்த 3 பேரையும் பத்திரமாக மீட்டுட்டாரு. அதுக்குள்ளே படகு 3/4 ஏரியில் மூழ்கிடுச்சு. இதனால் அவங்க பொருட்களை வெளியில் எடுக்க முடியல. அதை எடுக்கிறதுக்காக மீனவர் பிரசன்னா என்கிறவர் வந்தார். பாதி பொருட்களை எடுத்து கரையில் வச்சுட்டு மீதி எடுக்க போன பிரசன்னா ரொம்ப நேரமாக கரைக்கு வரல. ஃபயர் சர்வீஸ் தேடி பார்த்தப்போ படகு கடியில் அவரோட உடல் சிக்கியிருந்ததை மீட்டாங்க. படகு வீட்டில் பயணிக்கிற அனுபவம் பரவசமாக இருந்தாலும் இது மாதிரி விபத்தால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குல்ல. மக்களின் சேனல் கரண்ட் டிவி எல்லாமே வேற லெவல்.